ஃபஸ்ட்டு பச்சை மிளகாய், இஞ்சி, அப்புறம் பூண்டு இது எல்லாத்தையும் ஜாரில் போட்டு இந்த மாதிரி கோர்ஸாக அரைச்சிக்கோங்க. ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட வேண்டாம். இப்போ நம்ம எடுத்து வச்ச எல்லா ஸ்பைசஸையும் மேரினேட் பண்ண போகிறோம் சிக்கனில். இப்போ அரைச்சி வச்ச கோர்ஸாக அரைச்ச பேஸ்ட்டு அதை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம சில்லி பவுடர் இதுக்கு யூஸ் பண்ண போகிறது கிடையாது, இந்த க்ரீன் சில்லி தான் நம்மளுக்கு காரம், அதனால் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ போட்டுக்கோங்க. அப்புறம் ஸ்பைசஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கோங்க. தயிர் தான் இதில் மெயின் இன்க்ரீடியன்ட். அப்புறம் மஞ்சத்தூள், மல்லித்தூள், இதுக்கு தேவையான சால்ட்டு, நல்லா எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஃப்ரைட் ஆனியன்ஸ் இருக்குல்ல, அது வேணாலும் சேர்த்துக்கலாம். இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு மணி நேரம் கழித்து அதுக்கப்புறம் குக் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போது இது வந்து கீயில் செய்யுங்க, அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சமாக கீ போட்டுட்டு நம்ம பட்டை ஜாமான்லாம் வச்சுருக்கோம் அதை எடுத்து போட்டு தாளிச்சிட்டு, அதுக்கப்புறம் காஞ்ச வெந்தயக்கீரை. இது ஃப்ரெஷ்ஷாக கிடச்சா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சீசனில் மட்டும்தான் அது கிடைக்கும். இப்போ சீசன் இல்லாதனால நீங்கள் ட்ரை கஸ்தூரி மெத்தியே யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் நல்ல டேஸ்ட்டில் இருக்கும். இது லைட்டாக ஃப்ரை ஆனால் போதும். அதுக்கப்புறம் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை எடுத்து இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த கீயில் வந்து வெந்தயக்கீரை ஃப்ரை ஆகி அதோடய டேஸ்ட்டே ரொம்ப கிளாஸாக இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. சிக்கன் வந்து ஃபுல்லாக வேகணும். நல்லா குக்கான பிறகு நம்ம வந்து ட்ரை தான் செய்ய போகிறோம், அதனால் ஃபுல்லாகவே ட்ரை அவுட் ஆகணும் தண்ணி எல்லாமே. சிக்கனும் நல்லா வேகணும். இதை நல்லா கொதிக்கட்டும். ஒரு 15 நிமிஷத்தில் கண்டிப்பாக நல்லா வெந்துடும். இப்போது தண்ணி ஃபுல்லாகவே ட்ரை ஆகிடுச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நம்மளோட ட்ரை சிக்கன், ட்ரை மேத்தி சிக்கன் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ரைஸ்க்கும் நல்லாயிருக்கும், டிஃபன் ஐட்டத்துக்கும் நல்லாயிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தான்ஸ் கிச்சன். அப்படியே தான்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.